Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ஓட்ஸ் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது banana and apple சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மில்க் பேன் வச்சுக்கோங்க. அதுல வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு பனானா அப்புறம் ஹாஃப் ஆப்பிள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மோரஸ் பனானா யூஸ் பண்ண போகிறேன். அது வந்து இந்த மாதிரி வட்ட வட்டமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ஹாஃப் ஆப்பிளை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்ச ஆப்பிள் அதுக்கப்புறம் பனானா ரெண்டுத்தையும் வந்து இந்த தண்ணியில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டும் நல்லா வேகிற வரைக்கும் விட்டுடுங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சு இந்த பனானா அண்ட் ஆப்பிள் நல்லா குக் ஆகிட்டு பனானா ஸ்மெல் நல்லா வரும்போது நான் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் போரேஜ் ஓட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இன்னும் 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து குக் ஆகிட்டு ஒரு கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம இதை ஒரு போலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு மேலே நம்ம நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிரேசில் நட்ஸ், பாதாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கேஷ்யூஸ் ஆட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எனக்காவது ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பனானா அண்ட் ஆப்பிள் ஆட் பண்ணதுனால இது நேச்சுரலாகவே ஸ்வீட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்சோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.